நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்க்கு எழுதின நிருபம் எழுதும் பொழுது, ரோமா பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு அவர் நிருபத்தை எழுதி கொடுக்கும் பொழுது, அவர் தெளிவாய் அவர் திட்டமாய் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று என்னை விடுதலையாக்குகிறவர் யார்? அல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழுகிற மனுஷனுக்கு போராட்டங்கள் உண்டு. இந்த உலகத்திலே வாழுகிற மனுஷனுக்கு நிந்தைகள் உண்டு. இந்த உலகத்திலே வாழுகிற மனுஷனுக்கு அவமானம் உண்டு. இந்த உலகத்திலே வாழுகிற மனுஷன் கஷ்டத்தின் மத்தியிலையும் பிரதிகூலத்தின் மத்தியிலையும் போராட்டத்தின் மத்தியிலையும் வாழும் பொழுது அவனுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், யார் என்னை விடுதலையாக்குவார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிர்பந்தமான மனுஷன், ஒரு மனுஷன் எப்படியாவது வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பகதையில் முடித்து போகிற வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. ஏதோ ஒரு தற்கொலையிலேயோ ஏதோ ஒரு சடுதியிலே மரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலேயோ மரித்து போகிற வாழ்க்கை அல்ல மனிதனுடைய வாழ்க்கை. ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து அனாதி திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனை குறித்து ஒரு அனாதி திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றும் வரைக்கும் அவர் நம்மை நடத்த வல்லவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே. பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன். அப்படி என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லை என்றல்லை. அவருடைய வாழ்க்கையில போராட்டம் உண்டு, அவருடைய வாழ்க்கையில துக்கம் இருந்தது, அவருடைய வாழ்க்கையில வாழ்க்கை எதுவரைக்கும் போக போகும் என்கிறதான கேள்விக்குறியில நடந்த காலங்கள் உண்டு. அவர் சொல்லுகிறார், எப்படியாவது இந்த பூமியில் பிறந்து விட்டோமே, எப்படியாவது வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் பவுலுக்குள் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வரும் பொழுது, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது, ஏதோ ஒரு சின்ன வியாகுலம் வரும் பொழுது, எதற்கு நீ வாழ வேண்டும் என்று நாம் கேள்வி கேட்கிறதுண்டு. அல்லேலூயா. எதற்கு நீ வாழ வேண்டும், ஏன் நீ வாழ வேண்டும், என்னை எப்படி என்னுடைய வாழ்க்கை செழித்து போகும், எப்படி என்கிற ஒரு கேள்விக்குறி இங்கிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து போனதுண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் இன்றைக்கு அநேக ஜனங்கள் பலவிதமான புண்ணிய ஸ்தலங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. யார் என்னை விடுதலையாக்க முடியும்? என்னுடைய வியாதிக்கு பரிகாரத்தை செய்வதற்கு யாரால் முடியும்? என்னுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்வதற்கு யாரால் முடியும், யாரால் முடியும், எப்படி என்கிற ஒரு கேள்விக்குறியோடு மனுஷர்கள் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடப்பதில்லை, அவர் நமக்கு ஜீவ வெளிச்சமாய் இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கேள்விகளோடு மனுஷன் வாழுகிற காலம், கேள்விகளோடு மனுஷன் ஓடுகிற காலம். எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை நடக்குமா? எப்படியாவது என் பிள்ளைக்கு ஒரு மாற்றம் வருமா? எப்படியாவது என் கணவன் ரட்சிக்கப்படுவானா? எப்படியாவது என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுமா என்று கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். அல்லேலூயா. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு தேவனை தேடுகிற அறிவு, தேவனை தேடுகிற உணர்வு கொஞ்சம் கூட இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மணி நேரம் கூட வந்து ஆராதிக்க முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை என்று சொன்னால், சபை என்று சொன்னால் அப்படி அல்ல. நீ கரெக்டா 10 மணிக்கு ஆராதனை சொன்னா 10:30க்கு வருகிறது அல்ல ஆராதனை, 10:30க்கு வருகிறது அல்ல ஆராதனை. 10 மணிக்கு ஆராதனை சொன்னா 9:30க்கு அவர் விசுவாசி உள்ள வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 9:30 அவர் விசுவாசி உள்ள வந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது நீர் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி துதிக்கிற ஒரு விசுவாசி சபையில எழும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ வந்து வாயும் பிளந்து கொண்டு போகிறது அல்ல விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ சும்மா வந்து பார்த்து கொண்டு போகிறது அல்ல ஒரு கிறிஸ்தவம்.
அரமணி நேரம் கூட வந்து சபையில் முழங்கால் படிபோட்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே ஏதாவது நீர் செய்ய வேண்டும் என்கிற ஒரு குமரல் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் வந்திருந்தாலும் கதையாக்கும் கதை. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் வந்திருந்தாலும் என்னது சொல்லுங்கள் சத்தமா, என்னது கதையாக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கதறுகிற ஒரு விசுவாசியாய் மாற வேண்டும். சிலவங்க அப்படி அல்ல, 9-10 மணிக்கு கூட்டணும், 9 மணிக்கே உள்ள வருவாங்க, பின் அவர்களுக்கு பிஸ்கட் சாப்பிடணும், சாய குடிக்க போகணும், பின்ன ஒரு கறக்கம் உண்டு, கறங்கி அடிச்சு 10:45க்கு உள்ள வந்துருவாங்க. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும்? எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களை செய்ய முடியும்? ஏன் என்கிற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அல்லவா. ஏன் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆண்டவரு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை என்கிற ஒரு கேள்வி நமக்குள் இருக்கிறது அல்லவா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யார் இந்த மரண சரீரத்தில் நின்று விடுதலையாக்க முடியும்? நான் சொல்லுகிறேன், உலகத்தில் எந்த மனுஷனாலும் விடுதலையாக்க முடியாது, உலகத்தில் எந்த பாஸ்டராலும் விடுதலையாக்க முடியாது. அந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு கர்த்தர், அவரே வல்லமை உள்ள தேவன், அவரே உன்னதத்தில் வசிக்கிறவர், அவரே உயரத்தில் வசிக்கிறவர், அவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அந்த கர்த்தர் சபையில் உசைவாடி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா ஹாலேலூயா. நான் நேத்துக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன், சபையில வருகிறது என்ன தெரியுமா, ஆமை இளையும் போலயாக்க சபைக்கு வருகிறது. அல்லேலூயா. ஆமை 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 எப்படி இளையும், ஆமை எப்படி இளையும் சொல்லுங்கள். நீங்க பேச மாட்டேன் இன்னைக்கு, தெரியும், இல்லாட்டாலும் நீங்க பேச மாட்டேன், நான் சொல்றேன். ஆமை எப்படி இளையும், பதுக்க இளையும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் சபைக்கு வருகிறது ஒரு ஆமை இழைகிறது போலயாக்கும். அல்லேலூயா. ஒரு தாகமும் இருதயத்துக்குள்ள இல்ல, ஒரு வாஞ்சையும் இருதயத்துக்குள்ள இல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. வருகிற வழியில அக்காவை பார்த்தா அக்காட்ட கொஞ்ச நேரம் கதை பேசுவா, வருகிற வழியில மாமிய பார்த்தா மாமிட்ட கொஞ்ச நேரம் கதை பேசுவா, வருகிற வழியில ஏதாவது கடையில நல்ல ஃபேஷன் பொருள் கிடந்தா அங்க கொஞ்ச நேரம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. அல்லேலூயா. எல்லாம் முடிந்து ஆராதனைக்கு வருகிறது 10:30-10:45 ஆக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா என்னாத்துமாவே சொல்லி முடிச்சு போகும்போளோ, என்னாத்துமாவே சொல்லி முடிச்சு போகும்போளோ, உன் உடனிருந்து ஆராதிக்கிற சகோதரியை பார்த்து ஒரு பிரதிஷ்டனாரு சொல்லுவதற்கு உனக்கு நேரம் இல்லை. சிஸ்டர் எங்க போறீங்க, வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. உனக்கு வீட்டுக்கு போகிறதற்கு அவ்வளவு வெப்ராளம், அவ்வளவு பரவேசம். காரணம், காலையில அவிச்சு வச்சிருந்தது இல்லாதாய் போகும். அல்லேலூயா அல்லேலூயா. காலையில ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தது சளிச்சு போகும். அல்லேலூயா அல்லேலூயா. அற்பமான அழிந்து போகிற ஆகாரத்துக்கும் அற்பமான அழிந்து போகிற சம்பாத்தியத்திற்கும் ஓடுகிற மனுஷா கடைசி காலத்துல கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் யார் என்று சபை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீத கண்ணாக தாவீது சொல்லுகிறார், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை மக்களை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றவர்களை உணர்த்துகிறீர்கள்? அல்லேலூயா. அநேக சகோதரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? உணர்வில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யார் இந்த மரண சரீரத்தில் என்னை காப்பாற்ற முடியும்? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் மரணம் உண்டு, இங்கே ஆராதிக்கிற எனக்கு மரணம் உண்டு.
இங்கே கேட்கிற உங்களுக்கு மரணம் உண்டு. இந்த மரணம் எந்த டாக்டராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது பரலோகம் நியமித்ததாக்கும். அல்லேலூயா. நீ எந்த கடலிலே போய் சமுத்திரத்தில் ஒளித்தாலும் மரணம் அங்கேயும் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. எந்த பாதாளத்துக்குள் போனாலும் மரணம் உன்னை தேடி வரும். மரணம் விடாது சகோதரா. அல்லேலூயா. அல்லேலூயா. மரணத்திற்கு அப்புறமான ஒரு வாழ்க்கை உண்டு. அதுதான் பவுல் சொல்லுகிறார், இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? அல்லேலூயா. 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 மரணத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது ரெண்டு விதமான மரணம் உண்டு. ஒன்று சரீரீக மரணம், சாரீரீக மரணம், சரீர மரணம். அது எல்லா மனுஷனுக்கும் வந்து போகிறது. நான் சொல்லுகிறேன், நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்றால் ஒரு காலத்திலும் ஆவிக்குரிய மரணம் அடையாமல் நீ உன்னை காத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 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 சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை காப்பாற்ற முடியும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நான் பேச போகிறது என்னன்னா, மரண சரீரத்தின் கிரியைகள் என்ன? இந்த மரண சரீரத்தின் கிரியைகள் என்ன? இதிலிருந்து எப்படி நம்மை விடுதலையாக்க முடியும்? யார் நம்மை விடுதலையாக்குவார்? அல்லேலூயா. இந்த மூன்று காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி நான் சீக்கிரத்தில் முடிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மரண சரீரத்தின் கிரியைகள் என்ன? இந்த மரண சரீரம் எப்போதும் பாவத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும், எப்போதும் அக்கிரமத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும், எப்போதும் உலகத்தை பார்த்து போய்கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தை குறித்து இந்த மரண சரீரம் ஒருபோதும் நம்மை சிந்திக்க விடாது. இந்த மரண சரீரம் நம்மை கொண்டு போகிறதெல்லாம் சம்பாத்தியம், சம்பாத்தியம், சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். எப்படியாவது நாலு வரை போல நான் பெரியவனாக வேண்டும். அதுதான் இந்த மரண சரீரத்தினுடைய சிந்தனை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை மாற்றத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அதை அழிக்கத்தான் கிறிஸ்து இந்த பூமியில் இறங்கி வந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமக்கள் நிருபம் ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாம் வசனத்தை வாசிங்க. நான் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் மரணத்திற்கு ஏதுவான கனிகள், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், மரணத்திற்கு ஏதுவான கனிகள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வாழ்ந்தால், ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழும் பொழுது அவன் கனி கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வீட்டில் கனி கொடுக்கிறவளாய் மாற வேண்டும், உன் புருஷனுக்கு கனி கொடுக்கிறவளாய் மாற வேண்டும், உன் மனைவிக்கு கனி கொடுக்கிறவனாய் மாற வேண்டும், உன் சபைக்கு கனி கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறது நீ கனி கொடுக்கிற விருட்சமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இந்த மரண சரீரம், இந்த அழிந்து போகிற இந்த சரீரம் கனி கொடுக்கிறது விரும்பாது ஒருபோதும். அல்லேலூயா. அது தன்னுடைய மனம் கண்டது போல ஓடும், ஆடம்பரத்தை பார்த்து ஓடும், சுகத்தை பார்த்து ஓடும், எங்க போனா சமாதானம் என்று சொல்லி இந்த மாம்ச சரீரம் ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாம்ச சரீரத்தின் கிரியைகள் என்ன? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா ஒன்றாம் அதிகாரனுடைய ஐந்தாம் வசனம் குயிக்கா வாசிங்க, நமக்கு சமயம் இல்லை, சீக்கிரம் முடிக்கணும். ஏசாயா ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாம் வசனம். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறவர்களே, போதும், தலையெல்லாம் வியாதி. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாம்ச சரீரத்தினுடைய கிரியை என்ன? இந்த மரண சரீரத்தினுடைய கிரியை என்ன? அவனுடைய தலையெல்லாம் வியாதியாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. மனசிலாவல்ல உங்களுக்கு? தலை முழுவதும் உச்சம் தலைமுறை தொடங்கி உள்ளம் கால் வரைக்கும் அசுத்தங்களால் நிறைந்திருக்கிறது தான் மரண சரீரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தலையெல்லாம் வியாதி, தலையெல்லாம் வியாதி. தலை முழுவதும் டெக்னிக்கல் புத்தியாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாச்சனங்களே, அல்லேலூயா.
காலம் முழுவதும் டெக்னிக்கல் புத்தியாக்கும். யாரை அடிச்சு மாத்தலாம், யார்கிட்ட அடிச்சு மாத்தி 10 ரூபா சம்பாதிக்கலாம், யாரை அடிச்சு பெரியவனாகலாம், எப்படி 4 பேருக்கு முன்பதாய் பெரியவனா என்னை காண்பித்துக் கொடுக்கலாம். அதான் வசனம் சொல்லுகிறது, தலை முழுவதும் வியாதி. அல்லேலூயா. இதுதான் மரண சரீரம். அல்லேலூயா. இந்த மரண சரீரத்தை அழிப்பதற்கு தான் கிறிஸ்து இயேசு பூமியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. 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 இந்த மரண சரீரத்தை தகர்த்து ஒரு பரிசுத்த சரீரமாய் மாற்றுவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகளில் சிலுவையில் தொங்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. தலையெல்லாம் வியாதி, தலையெல்லாம் வியாதி. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு கீழே வாசிக்கும் பொழுது, அந்த கீழே வாசிங்க, அந்த வசனம் கீழே வாசிங்க, எப்படி இருதயம் எல்லாம் அலட்சியமுமாயிருக்கிறது. ஏமே. போதும், அது அடுத்து 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 வாசிக்கலாம். தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் அலட்சியமுமாயிருக்கிறது. அல்லேலூயா. இருதயத்துல ஒரு ஆசுவாசமும் இல்லை, இருதயத்துல ஒரு சமாதானமும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இவன் கொடுக்கிறதெல்லாம் மரணத்திற்கு ஏதுவான கனியாக்கு. அல்லேலூயா. புரியறவங்களெல்லாம் கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவர்கள் கொடுக்கிறதெல்லாம் மரணத்திற்கு ஏதுவான கனி, வாழ்வுக்கு ஏதுவான கனி கொடுக்கவில்லை. ஆண்டவர் விரும்புகிற கனி கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நினைக்கிற கனி, எதிர்பார்க்கிற கனி இவர்களிடத்திலிருந்து வரவில்லை. காரணம், இவர்கள் உச்சந்தலை தொடங்கி உள்ளம் கால் வரைக்கும் புண்களால் நிறைந்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால், விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், ஓ பலவிதமான கோபங்கள், மூர்க்கங்கள், இப்படிப்பட்ட காரியங்களால் நிறைந்திருக்கிற மனுஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள். அல்லேலூயா. 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 இவனை விடுவிப்பவர் யார்? இவனை விடுவிப்பவர் யார்? நஸ்ராயனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. இவனை விடுதலை ஆக்குகிற ஒரே ஒரு சக்தி தான் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஹல்லேலூயா. மரண சரீரத்தின் கிரியையாக்குவது தலை முழுவதும் வியாதி, தலை முழுவதும் கெடுபுத்தி. அல்லேலூயா. நீங்கள் நல்லவர்கள், கரங்களை உயர்த்தற அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தவன் நல்லா இருக்கிறது பிடிக்காது, அடுத்தவன் வளருகிறது பிடிக்காது. சில பிள்ளைகள் விளையாடுவாங்க, என்ன விளையாட்டு தெரியுமா? இந்த சின்ன மலை ஏறி போகிற சறுக்கு விளையாட்டு விளையாடுவாங்க. ஒருத்தன் ஒரு ஸ்டெப்பு ஏறி மேலே போன உடனே கீழே இருந்து பிடிச்சு கீழே தள்ளிப்பட தாத்தி இழுத்து போட்டுருவான். லேலூயா. 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 நீங்க பார்த்துருப்பீங்க, இது என்ன புத்தி? என்ன புத்தி? சத்தமா சொல்லுங்களேன், என்ன புத்தி? இல்லாதவர்கள் நீங்கள் சத்தமா சொல்லுங்க, என்ன புத்தி? என்ன புத்தி? அது உண்டங்கி வா துறக்காத. லேலூயா. லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் கெடுபுத்தி. அடுத்தவன் உயர்கிறதும் அடுத்தவன் வாழ்ந்திருக்கிறதும் காணும் பொழுது ஒரு கிருமிகடியாக்கும். கிருமிகடி, கிருமிகடி மனசிலாச்சோ? நல்ல டாக்டரை போய் பார்க்கணும். அல்லேலூயா. 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 பின்ன குனு 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 குனுகுனா பின்ன அடுத்த பின்ன கதையாக்கும். இவனுக்கு அங்கேண்டு, இவன் எப்படி இப்படி, இவன் எப்படி அப்படி, இவன் எப்படி எப்படி. அல்லேலூயா. 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 அவனுடைய இருதயத்தை அறிகிறவர் கர்த்தர், ஒருவனை வாழ வைக்கிறவர் கர்த்தர், ஒருவனை உயர்த்துகிறவர் கர்த்தர். எந்த மனுஷனாலும் உயர்த்த முடியாது, எந்த மனுஷனும் உயர முடியாது. ஒருவனை உயர்த்துகிறதும் தாழ்த்துகிறதும் சர்வேஸ்வரனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு கெடுபுத்தி கொடுத்துட்டன காரியமல்ல மக்களே. நீ ஆண்டபடிய சமூகத்தில் முழங்கால் படிபோட்டு கதறும் பொழுது கர்த்தருவன் வாசல்களை திறப்பான். கர்த்தருவன் ஆசீர்வாதத்தின் பண்டாரத்தை திறப்பான். ஏன்னா நீ கர்த்தரிடத்துல உண்மை இல்லை, அவ்வளவுதான். தசம பாகத்திலே உண்மை இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கிறதுல உண்மை இல்லை.
அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப எப்படி ஆசீர்வாதத்தை கட்டு தர முடியும்? கரங்களை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தலை முழுவதும் வியாதி. சிலவங்களுக்கு வியாதி உண்டு, நான் கவனிச்சிருக்கிறேன். வியர்க்கிற வியாதி. ஏமே அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ எனக்கு மெசரத்துட்டு தான் இருக்குது, அது இந்த சூடுனால. வியாதி அல்ல, நல்லா மனசிலாக்கணும். கரங்களை உயர்த்து அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் பயங்கர சூத்திரக்காரர்களா, நீங்கள் ஒன்றே சொல்லுவியா, பாஸ்டருக்கு பஸ் இருக்குதே. அல்லேலூயா அல்லேலூயா. ஏமேன். கரங்களை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதொரு வியாதியாக்கும். சும்மா இருந்தாலும், ஏசு ரூமில் இருந்தாலும், நல்ல தனுப்பில் இருந்தாலும், உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை வியர்வை கொட்டி கொண்டிருக்கும். அதொரு வியாதியாக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் ஏசாயாவிலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவனுடைய மரண சரீரத்தின் கிரியைகளை செய்கிற மனுஷனுடைய சரீரம் உச்சந்தலை தொடங்கி உள்ளம் கால் வரைக்கும் பருக்களால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அதை நெக்கி பிழிஞ்சு விட்டுட்டு தான் போனோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த கிரியை என்ன? அப்போஸ்தலர் 28:7 வாசிங்க. மரண சரீரத்தின் கிரியைகள். அடுத்த 28:27. இவர்கள் கண்களினால் காணாமலும். போதும். அடுத்த மரணத்தின் கிரியை, மரண சரீரத்தின் கிரியை. ஒண்ணு, காணாமல் இருக்கும் கண்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இது மரண சரீரத்தின் கிரியையாக்கும். என்னத்தான் நீங்கள் சபையிலே சொன்னாலும், என்னத்தான் அறிவிப்பு அறிவிச்சாலும், அவருடைய கண் என்ன செய்யாத, என்ன செய்யாத, காணாது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலவங்க அப்படியே சொல்லிடுவாங்க, பாஸ்டர் நாம் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு வாரம் கொண்டு அறிவிப்பாக்கு நடக்குது. ஒரு வாரம் கொண்டு அறிவிப்பாக்கும். பாஸ்டர் நான் காணவே இல்லை, நீங்க நின்னதே எனக்கு தெரியல. அல்லேலூயா அல்லேலூயா. இது மரண சரீரத்தின் கிரியையாக்கும். மரண சரீரத்தின் கிரியை நல்ல மனசுலாக்கணும். ஆவிக்குரிய சரீரத்தின் கிரியை அப்படி அல்ல. சபையை குறித்ததான ஒரு நல்ல எதிர்நோக்க திட்டம் உனக்குள்ளே உண்டாகும். அல்லேலூயா. மற்றவன் சொல்லுவான், நான் காணவே இல்லை பாஸ்டரே, நான் காணவே இல்லை. அல்லேலூயா. சிலப்பம் காணாது. ஏன்னா உள்ள உறக்கம் இல்லை. எப்படி காண முடியும்? 2 மணி வரை நான் என்ன தட்டி எழுப்பியிருக்கு வந்து. அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. காணலன்னு சொல்றதுக்கு அர்த்தம் உண்டு. ஏன்னா உள்ள உறக்கமாக்கும். சிலது கண்ணாடிட்டோன்றா தெரியவும் செய்யாது. உறங்குதான் மிழிச்சிருக்குதான். கரங்களை உயர்த்துறையிலே சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பூதத்தான் பார்க்குது போல பார்க்குது. நீங்கள் நல்லவர்கள், கண்ணாடி போட்ட நிறைய பேர் வேற உண்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் உறங்கல்ல, அதனாலேயாக்கும் சொல்லு. கரங்களை உயர்த்துறையிலே சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. இவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்களை போல நடிக்கிறவர்கள். அல்லேலூயா. அபிநயம் நடிக்கிறவர்கள். அல்லேலூயா. சபையை குறித்ததான ஒரு திட்டமும் அவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா அல்லேலூயா. பாஸ்டர் கரண்ட் பில் எத்தனை வாச்சு பாஸ்டர் இந்த மாசம் தெரியாது. அல்லேலூயா அல்லேலூயா. பாஸ்டர் இந்த மாசத்தினுடைய காரியங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது? சத்தியமா நான் காணவே இல்லை பாஸ்டரே. அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தலையோ சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தலையோ சொல்லக்காக சொன்னது நான். கரங்களை உயர்த்தலையோ சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து 2வது வாசிங்க. 2வது, காணாமல் இருக்கும் கண்கள். அடுத்து எப்படி? காதுகளினால் கேளாமலும். நாளைக்கு ராத்திரி நமக்கு என்ன கூட்டம்? என்ன கூட்டம்? சத்தமா சொல்லு, என்ன கூட்டம்?
சத்தமா சொல்லுங்களேன், என்ன கூட்டம்? சகோதரர்கள் எல்லாம் சொல்லுங்க பாப்பா, சத்தமா என்ன கூட்டம்? முழு இரவு கூட்டம், முழு இரவு கூட்டம். சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இதுலயும் நாளைக்கு கரெக்டா 4 மணி ஆகும்போ குறைஞ்சது 10 போனங்கிலும் வரும். ஆ அல்லேலூயா. நாளை கரெக்டா 4 மணி ஆகும்போ குறைஞ்சது 10 போனங்கிலும் வரும். ஆ பாஸ்டரே, நமக்கு 9 மணிக்கோ 9:30க்கோ கூட்டம். கேளாமல் இருக்கும் காது. பாஸ்டரே, நமக்கு வண்டி வருமா வராதா? வண்டி வந்தாதான் வருவினு பெரிய பாச்சு பாஸ்டருக்கு உண்டு, எனக்கு பேடியில தைரியமாக்கும். சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லங்கி பேடிச்சணும் அப்போ வல்ல மென வல்ல ஒப்பிச்சு ஒப்பினும். அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொன்ன. அல்லேலூயா. நீங்கள் நல்லவர்கள், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கேளாமல் இருக்கும் காது, கேளாமல் இருக்கும் காது, கேட்காது. சபைக்கு என்னென்ன காரியங்கள் செயல்படுகிறது? நாளைக்கு முறுக்கும் ஜாயையும் கொடுக்கணும், நாளைக்கு கடலையோ ஏதாச்சும் கொடுக்கணும். பாஸ்வே சொன்னீங்களோ, நான் கேட்கவே இல்லை, சத்தியமா கேட்கல. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போதே சொல்லி கொண்டு போனோம், பாஸ்டர் நான் நாளைக்கு 50 முறுக்கோ 60 முறுக்கோ 100 முறுக்கோ கொண்டு தாரேன். அல்லேலூயா. இனி கேட்கலன்னு சொல்லப்பட தெளிவாட்டாக்கும் சொல்லுவது, நல்ல மனசிலாக்கணும். இல்லைன்னா சுக்கு காப்பிக்குள்ள காரியங்கள் நான் வாங்கி தரேன் பாஸ்டரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கேளாமல் இருக்கும் காது. எத்தனை நாள் சுவிசேஷம் சொன்னாலும் அவனுடைய காதுகளுக்குள் ஏறாது, மந்தமான காதுகள். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், செவிட்டு வெறியன் பாம்பன் குட்டிகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. செவிட்டு வெறியன் பாம்பன் குட்டிகள். எவ்வளவு ஞானமா ஆண்டவர் பேசுறாரு பாருங்க, எவ்வளவு ஞானமா. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் பயங்கர டெக்னிக்கலாக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் எல்லாம் பயங்கர டெக்னிக்கலாக்கும். எப்படி தெரியுமா? டைரக்டா, டைரக்டா என்ன சொல்றேன் உங்களை சொன்னா, சரி என்ன சொல்றேன் டைரக்டா, என்ன பார்த்து டேய் செவிடா சொன்னா எனக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ஹலோ எப்படி இருக்கும்? ஆண்டவர் ட்ரிக்கா சொல்றார், ஞானமா சொல்றார், செவிட்டு விரியன் பாம்பின் குட்டிகளே. அல்லேலூயா. அடுத்து அடுத்த வார்த்தை எவனாச்சும் கேட்டிருப்பான், ஓ இப்படி சொல்லி போட்டீர் இல்லையா? ஆண்டவர் சொன்ன ஒன்னையா சொன்னேன், பாம்பை இல்லையா சொன்னேன். பயங்கர டெக்னிக்கல் வார்த்தையா காண்டவர் யூஸ் பண்றது. கரங்களை வெறுத்தரிலே சொல்ல, அல்லேலூயா. கேளாமல் இருக்கும் காது. எத்தனை தான் சுவிசேஷம், டேய் டேய் ஹலோ சத்தம் போட, தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்க, அணங்கி போகப்படாது. கேளாமல் இருக்கும் காது, நல்ல மனசிலாக்கணும். கேளாமல் இருக்கும் காது. எத்தனை தான் வார்த்தை சொன்னாலும், எத்தனை தான் சுவிசேஷம் சொன்னாலும் ஒன்னும் கேட்கல. இன்னைக்கு என்ன பிரசங்கம் பாஸ் பேசினார், என்னதோ என்னதோ ஒரு மூலையில இருந்தேன், என்னத்தை இல்லாம கடந்து சாடினார், எனக்கு ஒண்ணு மனசிலாவல. ஆ அப்படியும் கோஷ்டி எழுதுக்குள்ள உண்டு. ஆ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேளாமல் இருக்கும் காது, மந்தமான காது. நல்ல மனசிலாக்கணும். இன்னைக்கு கேட்காதவனை போல நடிக்கிறவன் நாளைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு முன்பதா நிற்க முடியாது. இன்னைக்கு கேட்கவில்லை என்று சொல்லி அபிநயம் நடிச்சு போகிறவன் கர்த்தருடைய சத்தத்திற்கு முன்பதாய் அவனால் நிற்க முடியாது. அடுத்த கிரியை, அடுத்த கிரியை இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை தான் வசனம் சொன்னாலும் இருதயத்துக்குள்ள என்ன வராது, என்ன வராது? சத்தமா சொல்ல, என்ன வராது? உங்களுக்கு உணர்வு உள்ளவர்கள், இல்லாதவர்களை சொல்றேன், உணர்வு வராது. உண்மை, உணர்வு வராது. சிலவர்களுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு வார்த்தை அவர்களை போட்டாலும் தூக்கி அடுத்தவனுக்கு மேல வச்சிருவாங்க. அல்லேலூயா. போகும்போது இறக்கி விட்டுட்டு போயிருவாங்க,
ஒன்னையாக்கும் சொன்னேன், அவன் இருக்கிறது அஞ்சு மைலுக்கு அப்புறமாக்கும், இவன் இருக்கிறது பத்து மைலுக்கு அப்புறமாக்கும். இங்கே அப்புறம் போகும்போது சொல்லிட்டு போங்க, ஒன்னையாக்கும் சொன்னாரு பாத்துக்கா, போச்சா கதை தீந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தால் உணராதவர்கள், அல்லேலூயா, நீங்கள் நல்லவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. குணப்படாமல் இருக்கும் இருதயம், குணப்படாமல் இருக்கும் இருதயம். எத்தனை தான் வசனம் கேட்டாலும், எத்தனை தான் வார்த்தைகளை கேட்டாலும், அந்த இருதயத்துக்கு ஒரு குணமும் வராது. அல்லேலூயா. நல்ல இருந்துக்கோ, நல்ல உறங்கிக்கோ, நல்ல சுகிச்சிருந்துக்கோ. கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே இதற்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. ஒருவனும் தப்பி போகாத காலம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கணக்கு கொடுக்க வேண்டிய காலம் வரும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்து அடுத்து வாசிங்க கீழே. இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. மரண சரீரத்தின் கிரியைகளாக்கு இதெல்லாம். ஒன்னு காணாமல் இருக்கும் கண்கள், ரெண்டு வியாதியினால் நிறைந்த தலை, மூன்றாவது குணப்படாமல் இருக்கும் இருதயம், நான்காவது கொழுத்திருக்கும் இருதயம். அல்லேலூயா. எல்லாம் இருக்கு எனக்கு, வண்டி இருக்கு, பங்களா இருக்கு, வசதி இருக்கு, நல்ல படுத்து தூங்கின, நல்ல ஏசி ரூம் இருக்கு, நல்ல சுகம் இருக்கு. எனத்துக்கு ஆராதிச்சனம், எனத்துக்கு கைதட்டணும், எனத்துக்கு பாட்டு பாடணும், எனத்துக்கு இவனோட கூட இருந்து ஆடணும் பாடணும், எனத்துக்கு ஆராதிக்கணும். கொழுத்திருக்கிற இருதயம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கொலஸ்ட்ரால் பிடிக்காம பார்த்துக்க சகோதரா. கரங்களை உயர்த்தரலையோ சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கொழுத்திருக்கும் இருதயம், கொழுத்திருக்கும் இருதயம். அப்படி என்றால் எல்லா சௌபாக்கியங்களும் இருக்கு, எல்லா ஆசீர்வாதத்தையும் கத்து தந்திருக்கிறார். ஆராதனை அசட்டை பண்ணி போகிறவன், கூட்டங்களை அசட்டை பண்ணுகிறவன், கூட்டங்களை நிர்விசாரமாய் தள்ளி போகிறவன், ஆண்டவருடைய பார்வையிலே சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனசிலாகுதோ? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ரோமர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ரோமர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம். மரண சரீரத்திற்குரியவனுடைய வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. நல்ல மனுஷராக்கணும். மரண சரீரத்திற்குரியவனுடைய வாய் எப்படி இருக்கிறதா? சபிப்பினாலும். எப்ப வாயெடுத்தாலும் அவனுடைய வாயில ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. எப்ப வாய் திறந்தாலும் அவனுடைய வாயில, ஓ பிள்ளை நீ நல்லா இருப்பா, சந்தோஷமா இரு, எப்பவும் சொல்ல மாட்டான். அல்லேலூயா. அவன் சபிப்பினாலும் கசப்பினாலும் அவனுடைய வாய் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாய்கள், ரட்சிக்கப்பட்ட நம்முடைய விசுவாசியுடைய நாவிலிருந்து வருகிறது ஸ்தோத்திரத்தின் துணியாயிருக்க வேண்டும், துதியின் சத்தமாயிருக்க வேண்டும், துதியின் துணியாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமயம் இல்லை, நான் சீக்கிரம் முடிக்கணும். அடுத்து பிரசங்கியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வாசிங்க. பிரசங்கி பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம். தடை கட்டப்படாத, நல்ல மனசிலாக்கணும், தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே. எப்படி? அலப்பு வாயனும் அதற்கு ஒப்பானவன். அல்லேலூயா, நல்ல வசனம் பாருங்க. தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே அப்படின்னு சொன்னா, பல் பிடுங்கப்படாத பாம்பு கடிக்குமா? பல் பிடுங்கப்பட்ட பாம்பு கடிக்குமா, பிடுங்கப்படாத பாம்பு கடிக்குமா? சத்தமா சொல்லுங்களேன், மனுஷனாவல்ல உங்களுக்கு. அந்த வசனத்தை ஒரு வாட்டி கூட வாசிங்க. தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே. அப்படின்னா பல் பிடுங்கப்படாத பாம்பு என்ன செய்யும், என்ன செய்யும்?
கடிக்கும். இப்ப மனசிலாகும், பல் பிடுங்கப்படாத பாம்பு என்ன செய்யும்? கடிக்கும். அடுத்து அலப்பு வாயனும் அதற்கு ஒப்பானவன். அல்லேலூயா. மரண சரீரத்தினுடைய கிரியை அதுதான், அலப்பு வாயன். அலப்பு வாயன் அவனுக்கு வா சும்மா இருக்காது, சும்மா பினாட்டி கொண்டே இருப்பான். சாப்பாட்டு பிரியன் தெரியுமா? சாப்பாட்டு பிரியன், சாப்பாட்டு பிரியன் தெரியுமா? என்ன செய்வான் சாப்பாட்டு பிரியன்? என்ன செய்வான்? அவனுக்கு ஒண்ணும் இல்லைனாலும் பாக்கெட்டில் அஞ்சு கடலை எங்கிலும் கிடக்கணும். ஒண்ணு இல்லாட்டாலும் பாக்கெட்ல ரெண்டு கடலை முட்டாய் எங்கிலும் கிடக்கணும். எடுத்து இப்படி போட்டு போட்டு நடக்கோக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அலப்பு வாயன் அப்படித்தான், அலப்பு வாயன். சும்மா இருக்க மாட்டான், ஞாயிறாச்சும் முடிஞ்சு வீட்டுக்கு போனா மதி தொடங்குவான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதாக்கும் இதாக்கும் ஆனையாக்கும் பூனையாக்கும் சேனையாக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பல் பிடுங்கப்படவில்லை. அல்லேலூயா. பாம்பின் விஷம் அவனுடைய நாவில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது தூரோடி போனாலே போதும், மயக்கம் தானால வரும். மனசிலாச்சோ? மனசிலாச்சோ? அலப்பு வாயம் தூரோடி போனாலே போதும், மயக்கம் தானால வரும். அல்லேலூயா. கிடக்க மாட்டான், சும்மா கிடக்க மாட்டான். அவனுக்கு என்னத்தோ எங்கிலும் சொல்லி உண்டாக்கணும், சும்மா கிடக்க மாட்டான். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுக்கு பேரு தான் என்னது? சத்தமா சொல்லு, என்னது? அலப்பு வாயன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும், நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் மரண சரீரத்தின் கிரியைகளாக்கு. ஆமென். இதெல்லாம் மரண சரீரத்தின் கிரியைகள். இதை சுட்டரிக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இதை எரிக்கத்தான் ஆவியானவர் ஓ மனுகுலத்தின் பாவத்தை மீட்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தலை நிறைய பருக்கள், தலை நிறைய புண், தலை நிறைய வியாதி, இதை மாற்றத்தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். கரங்களை உயர்த்தலையோ அல்லேலூயா. கேள்வி என்ன தெரியுமா? யார் இந்த மரண சரீரத்தில் என்னை விடுவிப்பா? அது கேன்சர் கீழே நான் வர்றேன், அடுத்து வாசிங்க. இந்த மரண சரீரத்திலிருந்து எப்படி நாம் விடுதலை ஆக வேண்டும் அதை படித்து நான் போவோம். ஏசாயா 1:6 வாசிங்க. இனி உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் என்ன இல்ல, சத்தமா வாசிங்க, என்னது? அதிலே ஒரு சுகமும் இல்லை. நல்லா மனசிலாக்கணும். உச்சம் உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் என்ன இல்லையா? சுகமே இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து கீழே அது காயமும் வீக்கமும் கொதிக்கிற ரணமும் உள்ளது. அது நல்ல மனசிலாக்கணும். அது இந்த மரண சரீரத்திலிருந்து நீ விடுதலை ஆகணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? சீல் புதுக்கப்பட வேண்டும். மனசிலாச்சோ? மனசிலாச்சோ? கரங்களை உயர்த்துறேன். தலை முதல் கால் வரைக்கும் விரணமாக்கும், தலை முதல் கால் வரைக்கும் கெடுபுத்தியாக்கும், தலை முதல் கால் வரைக்கும் சபிக்கப்பட்ட எண்ணங்களாக்கும். இது இது சரியாக வேண்டும் என்று சொன்னால் நல்ல டாக்டரை போய் பார்க்கணும் சகோதர, நல்ல டாக்டரை போய் பார்க்கணும் சகோதரி. டாக்டர் யாரு? டாக்டர் யாரு? சத்தமா சொல்லுங்க, டாக்டர் யாரு? நாங்க எல்லாம் கம்பவுண்டர் மாராக்கும், கம்பவுண்டர் மாராக்கும். நாங்க எல்லாம் கம்பவுண்டர் மாராக்கும். கிட்டிய சவுட்டெல்லாம் எங்களுக்கு தான். கம்பவுண்டர் மாருக்கு தான் சவுட்டு கிட்டும். நல்லா இன்னும் சொல்லித்தாரேன், இன்னும் சொல்லித்தாரேன். ஒருத்தனுக்கு காலில் பரிவு வந்து, ஒருத்தனுக்கு காலில் என்ன வந்து? பரிவு வந்து. இப்போ எங்கே கொண்டு போனோம் அவனை? அது கொடிய பரிவு. எங்கே கொண்டு போனோம்? ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். சர்ஜரியன் நாளைக்கு வருவார். அவரை செக் பண்ணது யாரு? செக் பண்ணது யாரு? ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது யாரு? கம்பவுண்டர். அல்லேலூயா. நாங்கள் தான் கம்பவுண்டர்.
லேலுயா லேலுயா கம்மோன்ற பக்கத்தில் போவேன். போய்க்கு அப்ப நிறைய நாள் ஆச்சோ பிள்ளை. ஆமாம் பார்த்துறேன். ஆமாம் டாக்டரே. ஆமாம் கம்மோன்றே. ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஆ ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆச்சு. டாக்டர் சொல்லுவார் கமாண்டர்கிட்ட, இன்னும் பதுக்க விட நெக்கி ஏக்க விடு, நாளை நான் சௌரியமாக வந்து கீறலாம். லேலுயா ஹல்லேலூயா. இன்னும் பலதையும் ஆண்டவர் நெக்கி கொண்டிருப்பாக்கு, நெக்கி கொண்டு சவுட்டெல்லாம் பாஸ்டரை காக்கம். ஆ லேலுயா. மனசிலாச்சோ? மனசிலாவாது. கரங்களை உயர்த்துற லேலுயா சொல்லுங்கள். லேலுயா. கமாண்டர் பக்கத்தில் வருவாய். பக்கத்தில் சொல்லலாம், சகோதரா கொஞ்சம் பொறுத்துக்கோ, லைட்டாக ஒன்று புதுக்கி விடுதேன். கொடுப்பான் ஒரு சவுட்டு. வலிக்குது பாஸ்டரே, சாரி வலிக்குது டாக்டரே. ஆ வலிக்குது கம்மோன்ற. டாக்டரை விட்டு வைப்பானா? உடனே கம்மோன்ற சொல்லுவாரு, டாக்டர் வாராரு மிண்டாத கடை, வியாதனை எல்லாம் மாற்றி வச்சு மிண்டாத கிடப்பேன். காரணம் யாரு? பெரியவர் வாராரு. மனசிலாச்சோ? 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 காரணம் அவர் செய்யும்போது உணர்வே இருக்காது. அனசேசியா கொண்டாக்க மாறுறது. இவன் அப்படி இல்லை, பச்சைக்காக்கிட்டு புதுக்கு. அதாவது சிலதுக்கு உள்ள இருக்க முடியாது. அப்போ இந்த சபை எனக்கு வேண்டாம், இருக்க முடியாதது கொண்டாக்கும். இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்? இந்த சபை எனக்கு வேண்டாம் வேண்டாம். லேலுயா. கம்பவுண்டர் புதுக்கினா எங்களுக்கு சவுட்டு கிட்டினாலும் குழப்பம் இல்லை, புதுக்கித்தான் ஆகும். லேலுயா லேலுயா. நீ குத்தினாலும் குழப்பம் இல்லை, புதுக்கித்தான் ஆகும். கரங்களை உயர்த்துற லேலுயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. காரணம் எங்களை ஏற்பிச்ச தௌத்தியம் முடித்துத்தான் ஆக வேண்டும். லேலுயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை அழைத்தவர் ஒரு முக்கிய மந்திரி அல்ல, எங்களை அழைத்தவர் ஒரு சாதாரண மெம்பர் அல்ல, எங்களை அழைத்தவர் சர்வ கர்த்தர். அதனால அவர் காண்பித்த திட்டத்தை அவர் நியமித்தபடி நடத்தித்தான் ஆக வேண்டும். கரங்களை உயர்த்தியோர் அல்லையா சொல்லுங்க. இப்போ சீல் புதுக்க வேண்டும், சீல் புதுக்க வேண்டும். கமாண்டர் வந்து பதுக்க புதுக்கி எடுப்பாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. வாக்கில்லாத புதுக்கும்பளாக்கும் சவுட்டு கிட்டியது, நல்லா மனசிலாக்கணும். வாக்கில்லாத புதுக்கும்பளாக்கும் சவுட்டு கிட்டியது. அப்போ அடுத்த நாள் டாக்டர் வருவார். அனசேசியை கொண்டாக்கு மாறது டாக்டர். டாக்டரை காணும்போது பயங்கர சந்தோஷமாக்கு, சுகம் சந்தோஷம். காரணம் ஒன்றும் அறியாது. லேலுயா லேலுயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ அநேக பிள்ளைகளுக்கு அப்படி தானே, ஆப்ரேஷன் நமக்கு இஷ்டம், நார்மல் இஷ்டம் இல்லை. அதுபோல ஆப்ரேஷனை ஒன்றும் அறியண்ட, மற்றொரு வந்து குத்தி ஒரு இடக்கம், பின் அங்கே கெட, பின்ன ஒன்றும் அறியண்ட. லேலுயா. பின்ன பிள்ளை கரையதும் அறியண்ட. ஆ ஒன்றும் அறியண்ட. மற்றது பயங்கர கஷ்டமாக்கும், பயங்கர ஒறியாக்கும், பயங்கர கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், நடுவக்க உன்னி போற வலி இருக்கும். லேலுயா ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். காரணம் இந்த பூமிக்கு பிறந்தவர்கள் அல்ல, நாம் பிறந்தது அந்த ராஜ்யத்திற்காய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ கமாண்டர் வந்து ரெண்டு புதுக்கு புதுக்கியாச்சு. அடுத்த நாள் அனசாட்சியாக கொண்டு டாக்டர் வரையாக்கும். டாக்டரை கண்டோடனே பயங்கர சந்தோஷம். பேஷியண்ட்டுக்கு, டாக்டரே நான் சுகம், நீங்கள் சுகமா? ஆமாம் நான் சுகம். போடியது என்ன? அனசேஷியா. ஒன்றும் அறியாது டாக்டர். அனசேஷியாக்க போட்டு கிளியர் பண்ணி விட்டுட்டு பதுக்க கமாண்டரை காத்தில் சொல்லிட்டு போவார், நாளை காலத்தை பருவத்துக்கு திரி அங்கோட்டு ஏற்றணும். மனசிலாச்சோ? பரு வந்தவர்களுக்கு தெரியும், திரி அங்கோட்டு திருக்கி கேற்றணும். இத்தனை நீளத்துக்கு கேற்றி வைப்பனும். இவன் நினைச்சிட்டு கிடப்பான், ஒற்ற ஊசியோட முடிஞ்சு. பாவம் நல்ல டாக்டர் வந்தாரு, ஊசி போட்டது தான் எனக்கு தெரியும், வலியே தெரியல. அடுத்த நாள் சாட்சியாக ஞாயிற்றுக்கிழமை, வலியே தெரியல. டாக்டர் பதுக்க கமாண்டரை காத்துல சொல்லிட்டாக்கும் போறது, ஒன்றும் வேண்டாம், நாளைக்கு கொஞ்சம் திரி அங்கோட்டு திருக்கி கேற்றி வைக்கணும். கமாண்டர் வருவார். கமாண்டர் காணும்பளே பேய் இருக்காது. கமாண்டர் தூரண்டு காணும்பளே பேய் இருக்காது. வந்தான் இன்ன பின்ன இன்னி இன்னி என்ன இன்னும் என்னத்தான் இருக்க போறான். லேலுயா
Hallelujah. 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 கம்பவுண்டர் காணும்பல பேஷண்ட்க்கு இருப்பு வராது. காரணம் இயேசு அல்ல டாக்டர் படுக்க தடவி விட்டுட்டலையா போனது. பின்ன வேலை எல்லாம் கம்பவுண்டருக்கு இல்லையோ. இவர் திரி கொண்டாங்க படுக்க ஏற்றுவார். படுக்க திரிய திரிக்கி படுக்க அங்கிட்ட ஏற்றி வைப்பார். சம்பவம் அங்கிட்ட ஏறி போகும்பலாக்கும் வலி அம்மோன்னு விழிப்பா. ஒற்ற சவுட்ட கம்பவுண்டருக்கு பரவாயில்ல விடுவாரோ? கம்பவுண்டர் விடுவாரோ? சவுட்டுனா சொல்லி கம்பவுண்டர் விடுவாரோ? நாலு நர்ஸையும் கூட சேர்த்து விழிப்பார். கையப்பிடி, காலப்பிடி, தலையப்பிடி, திரிக்கி அங்கோட்டி ஏற்றுவார். நான் சொல்கிறேன் சகோதரன்மாரே, சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, திரிக்கி ஏற்றி உன்னை சீல் புதுக்கி உன்னை பருவப்படுத்தினா தான் அந்த ராஜ்யத்திற்கு ஒரு முத்தாய் நீ மாற முடியும். லேலுயா. இது எனக்குள்ளதல்ல, இது என் பிள்ளைகளுக்குள்ளதல்ல. வேணும்னு அவர் சொன்னதாக்குன்னு சொன்னா ஒரு காலமும் நீ பரிக்கலோடு தான் நடப்பிய தவிர ஒரு காலமும் சீல் புதுக்க முடியாது, ஒரு காலமும் சரிபட முடியாது. கரங்களை உயர்த்துறையோ சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கழுகுத்தன் கூட்டை கலைத்து உருவாக்குகிறது போல, கழுகுத்தன் கூட்டை கலைத்து தன்னுடைய பிள்ளைகளை பறக்க படிப்பிக்கிறது போல கர்த்தர் படிப்பிப்பார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கரங்களை உயர்த்தலையோ சொல்லுங்களேன். அடுத்து இந்த மரண சரீரத்தினின்று யார் நம்மை விடுதலையாக்குவார்? யார் நம்மை விடுதலையாக்குவார்? வாசிங்க அப்போஸ்தலர் 4:12. நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:12. எப்படி? அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு ஓ வானத்தின் கீழங்கும் அவருடைய நாமவே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மரண சரீரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்குவதற்கு ஒரே ஒரு ஆண்டவருக்கு மட்டும்தான் முடியும். அதுதான் சர்வேஸ்வரனாகிய ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் இருந்தவர், அவர்தான் இருக்கிறவர், அவர்தான் வரப்போகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் மனுஷன் கேள்விக்குறியோடு நடக்கும் பொழுது, மனுஷன் கேள்வி சோத்திய குறியோடு நடக்கும் பொழுது, யார் என்னை விடுதலை ஆக்க கூடும் என்கிற கேள்விக்குறியோடு மனுஷன் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ அம் தி வே, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனமாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில், நஸ்ராயனாகிய இயேசு கிறிஸ்து. His name is Jesus. அவருடைய பெயர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல வேதங்கள் இந்த பூமியில் இருக்கிறது, பல வேதங்கள், பல மதங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. நான் சரித்திரத்தை படிக்கும் பொழுது ரிக்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வாவேதா என்று பல வேதங்கள் 4 வகையாய் வகைதிரிக்கப்பட்டுள்ளது. லேலுயா, லேலுயா, ஹல்லேலூயா. பகவத்கீதாயிலும் குர்ஆனிலும் சொல்லப்படாத ஒரே ஒரு சரித்திரத்தின் நாயகன் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் போகிறேன், நான் போகிறேன், உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். எந்த வேதத்திலையும் அது சொல்லப்படவில்லை, எந்த சரித்திரமும் அது சொல்லவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண. அது போனது போனது போல போகவில்லை. திருப்பி அவர் சொல்லுவார், திருப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பவும் நான் வருவேன். திரும்பவும், I will come back again. திரும்பவும் நான் வருவேன் சபையை சேர்த்துக்கொள்ள. ஹல்லேலூயா. அவருடைய பெயர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நஸ்ரயனாகிய இயேசு. அவர்தான் ஜீவிக்கிறவர், அவர் இன்றைக்கும் சபையோடு போராடி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த மரண சரீரத்தில் நின்று இந்த மரண சரீரத்தின் கிரியைகள், தலை முழுவதும் வியாதி, அவனுடைய காணாமல் இருக்கிற கண்கள், கேளாமல் இருக்கிற காது, குணப்படாத இருதயம், சபிப்பினால் நிறைந்த நாவு, அலப்பு வாயுள்ளவன், இதெல்லாம் இந்த மரண சரீரம்.
இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு நல்ல சீல் புதுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்குத்தான் இந்த கூட்டங்கள், அதுக்குத்தான் இந்த சபை கூடாய்மை. சீல் புதுக்கி நம்முடைய டாக்டர், நம்முடைய பரிகாரியாய கிறிஸ்து சீல் புதுக்கி உன்னை குணப்படுத்தி அவரே நம்மை விடுதலையாக்கி அந்த ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்க வல்லவர். அவர்தான் நசராயனாகிய இயேசு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். அவர் சொல்லுகிறா, என்னை பின்பற்றுகிறவன், என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளில் நடப்பதில்லை, அவன் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். என் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொன்னார், நான் போகிறேன், I am going, நான் போகிறேன், உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த ஒரு சரித்திரமும் கேரண்டி கொடுக்கலைங்க, எந்த ஒரு வேத பண்டிதர்களும் கேரண்டி கொடுக்கலைங்க, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார், நான் திரும்பவும் வருவேன். அந்த வரிகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனவாட்டிகள், அந்த வரிகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சபை, மரண சரீரத்தை விட்டு, மரண சரீரத்தில் நின்று வேறொரு சரீரம் நமக்கு ரூபப்படும். அதற்காக தீமைகளை விட்டு, பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த நாளில் ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ள வாரும் என்று சொல்லி ஜபத்தோடும் விழிப்போடும் காணப்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.